وانا كمان. பேர்வையாற்றுகிற ஒரு சூழலில் நான் இல்லை. நான் ஒரு பணி நிமித்தமாக திருச்சிக்கு வந்து, குறிப்பாக பிரியா மனோகரன் அவர்கள் கழிவறை இருக்கை குறித்து பேசுகிற அந்த உரையை கேட்க வேண்டும் என்பதில் இருந்த ஆர்வத்தின் மிகுதியால் நானும் நண்பர் சொர்ணபாரதியும் திருச்சியிலே ஒரு விடுதி அறையிலே தங்கி இருக்கிற சூழலிலே 6 மணிக்கெல்லாம் சரியா அவர் ஆன் பண்ண சொல்லிட்டேன். ஆனால் 3 பேருடைய முழுமையான உரைகளையும் நான் கேட்டேன். உள்ளபடியே இந்த நுழைப்புலம் நடத்துகிற இந்த நிகழ்ச்சி என்பது தொடர்ந்து ஒரு ஒரு உயரத்தை நோக்கி செல்வதாக ஒவ்வொரு நிகழ்வின், ஏனென்றால் நான் ஒரு 3-4 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன், அடுத்த அடுத்த கட்டத்திற்கு நகர்வதாகவும் புதிய புதிய உரையாளர்களை இந்த இலக்கியத்திற்கு உருவாக்கி தருவதாகவும் இருப்பதை நான் உணர்கிறேன். அப்ப அதே போல இங்கே இன்னைக்கு பேசினது வந்து அமிர்தம் சூர்யா அவர்கள் குறிப்பிட்ட கருத்துக்கள் எல்லாம் ஏறக்குறைய நான் வழிமொழிகிற கருத்துக்களாகத்தான் இருக்கிறேன். நல்லு அவர்கள் வந்து ஒவ்வொரு அந்த இணைப்பு என்பது மிக அழகாக, எனக்கு வந்து அந்த ஒட்டடை குச்சிக்கு அவர் சொன்ன விளக்கம் என்பது மிக அற்புதமாக இருந்தது. அந்த அந்த ஒட்டடை குச்சி விளக்கம் என்பது தேவைப்படுகிற போது மட்டும்தான் பெரியாரை பயன்படுத்துகிற, அந்த அதை சொல்லி சொல்லுகிற போது ஒவ்வொரு ஓமையும் பொருள் குறித்து, அதை வந்து எதை வேண்டுமென்றாலும் இன்றைக்கு வந்து எதை வேண்டுமென்றாலும் ஓமையாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிற ஒரு சூழல் இருந்தாலும் கூட, ஒரு ஓமை என்பது ஒரு இடத்திலே ஒரு கவிதையிலே குறிப்பிடப்படுகிற போது அந்த ஓமையின் நுட்பமான பகுதி என்ன என்பதை கண்டடைவதற்கான ஒரு சூழலை உருவாக்குகிறவன் தான் கவிஞன். அதுல கவிக்கோ வந்து பெரிய சித்தான். அவர் வந்து அவருடைய கவிதைகள்ல வந்து இவர் வந்து எடுத்துக்கொண்ட கவிதைகள் அரசியல் கவிதைகள் என்று சொன்னாலும் கூட அதுல வந்து எத்தனை நுட்பமாக, அநேகமாக அவர் 5 பக்கம் 6 பக்கம் ஒவ்வொரு கவிதையும் இருக்கிறது என்றால் அரங்க கவிதைகளாக கூட நிறைய அரங்க கவிதைகள் கூட இருந்திருக்க கூடும். ஆனால் அதிலே அவர்கள் எடுத்து சொன்ன அந்த 4 வரி 3 வரி எடுத்து சொன்ன விதம் வந்து பார்க்கிற போது எவ்வளவு நுட்பமாக அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய அந்த கவிதைகளை உள்வாங்கி கொண்டிருக்கிறார், எப்படி வந்து அவர் வந்து அதை எடுத்து சொன்னார் என்பதெல்லாம் பார்க்கிற போது நல்ல அவர்கள் சொன்னதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. கவிக்கோ அவர்களுடைய கவிதை வாழ்க்கை ஒரு புறம் இருந்தாலும் அவர் சார்ந்த அரசியல் ஈடுபாடு, அரசியல் இயக்கத்திலே நேரடியாக அவர் பங்கு கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அவர் காட்டிய அரசியல் ஈடுபாடு, அந்த ஈடுபாட்டுக்கு தக்கவாறு அவர் உயரே தூக்கி பிடிக்கப்பட்டாரா என்கிற சூழல், அதற்கான பல காரணங்கள் இருக்கிறது. தூக்கி பிடிக்க வேண்டியவர்களுடைய சங்கடமும் அங்கே நேர்ந்திருக்கிறது. ஆனால் இன்குலாப் அவர்கள் மறைந்த போது அவருடைய நினைவஞ்சலி கூட்டத்தை அப்துல் ரஹ்மானை வைத்து வைகோ அவர்கள் மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். கவிக்கோ அவர்கள் வருகிற போது அவர் ஒரு 1/2 மணி நேரம் காலதாமதமாகிற போது அந்த வாசலிலேயே நின்று கவிக்கோ அவர்களை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார். என்றால் கவிக்கோ மீது அத்தனை பெரிய அளப்பரிய மரியாதையும் ஒரு ஒரு ஈடுபாட்டையும் வைகோ அவர்கள் கொண்டிருக்கிறார். அப்படி பார்க்கிற போது கவிக்கோ அவர்களுடைய கவிதைகளை மிக அழகாக சொன்னார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நான் பிரியா மனோகரனுடைய உரையை கேட்க வேண்டும் என்பதில் நான் குறிப்பாக இருந்தேன். ஏனென்றால் அவர் உரையிலே குறிப்பிடவில்லை என்றாலும் அந்த நூலுக்கு நான் முன்னிலை வழங்கினேன் என்பதை சொல்வதற்காகவாது இந்த உரை எனக்கு பயன்படக்கூடும் என்று நினைக்கிறேன். அந்த நூல் குறித்து நான் வாசித்து அந்த 32 கட்டுரைகள் சொல்லி இருக்கிற அந்த தன்மை குறித்து நான் உள்வாங்கி கொண்டது எப்படியாக இருக்கிறது. ஏனென்றால் லதா அவர்கள் நிச்சயமாக இங்கே குறிப்பிட்டதை போற ஒரு மனநல உளவியல் சார்ந்த வல்லுநர் என்கிற அந்த உணர்வோடு நாம் பார்க்க வேண்டும். நான் ஒரு கவிஞனாக, சக எழுத்தாளனாக, சமூக ஆர்வலனாக, ஒரு ஆணாக நான் அந்த எழுத்தை எப்படி உள்வாங்கி கொண்டு அதற்கான முன்னுரையை வழங்கியிருக்கிறேன். அதை போல சமூகத்தில் ஒரு முற்போக்கு சிந்தனையுடைய பல்வேறு கருத்துக்களை பரவலாக சொல்ல வேண்டும், சொல்ல முடியும் என்கிற காத்திரமான மன உணர்வுடைய
பிரியாமணவரன் அவர்கள் இந்த கட்டுரைகள் குறித்து, ஏனென்றால் பேசா பொருளை பேச வந்தேன் என்று பாரதி சொன்னதைப் போல யாரும் அத்தனை எளிதாக பேசிவிடக்கூடிய அந்த கட்டுரைகள் அல்ல. அதை பிரியாமணவரன் அவர்கள் எப்படி பேசுகிறார் என்பதை கேட்பதற்கு எனக்கு விருப்பம். மிக மிக 32 கட்டுரைகளையும் ஒவ்வொரு கட்டுரையும் எடுத்து, எல்லா கட்டுரையும் சொன்னா படிக்க மாட்டேங்கிற என்று ஆரம்பிச்சார். ஆனால் 32 கட்டுரைகளையும் சொல்லி ஒவ்வொரு கட்டுரைக்குமான ஒரு 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 சின்ன சின்ன பட்டிங் எந்த இடத்துல இருக்குங்கிறத சொல்லிட்டு, அது மலர்கள தருணங்கள், அந்த கட்டுரைக்குள்ளே இருக்கிற அந்த வாசம் என்ன, அதை நீங்கள் எப்படி கண்டடைய வேண்டும், அந்த புத்தகத்தை வாங்கி நீங்க படித்தாக வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற விதமாக இந்த பேச்சை கேட்கிறப்ப நிச்சயமா வந்து வாங்கி படிக்கும். 32 இவ்வளவு விஷயங்கள் இருக்காங்க, இத்தனை கண்டென்ட் இந்த கட்டுரைகள்ல இடம்பெற்று இருக்கிறதா, இது குறித்து இப்படி இப்படி நுட்பமான விஷயங்களை வைத்திருக்கிறாரா என்பதை கேட்கிறவர்களெல்லாம் அந்த நூலை பெற வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தை பிரியாமணவரன் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அப்புறம் ஏனோ தெரியல, சூர்யா தோன்றப்ப எனக்கு தோணாதா, அந்த கருப்பு புடவையும் பின்னாடி இருந்த சிவப்பு இதுவும் வந்து திமுக என்று தோணியது. ஆனா எனக்கு ஏதோ ஒரு விதத்துல அது ஒரு மாதிரி ஏடிஎம்கே மாதிரி இருந்தது. அது பிரியாமணவரன் அவர்கள் தான் சொல்ல வேண்டும். மற்றபடி அவருடைய உரை என்பது உள்ளபடியே வந்து நல்ல உரை, ரொம்ப தெளிவான உரை. அதாவது வந்து எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் மிக மிக நேர்த்தியாக, அதாவது பேசுவது என்பது வேறு, கேட்பவர்களுக்கு தக்கவாறு, கேட்பவர்கள் வந்து அதை வந்து சலிப்படையாம இருக்கணும் அந்த உரை. அது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக, ரொம்ப வந்து விஷயங்களை கோர்த்து சென்ற விதம்ங்கிறது வந்து நல்ல. அதுல ரொம்ப பிடிச்சது வந்து, அது எங்கே அந்த ஓமை, நான் லதா புத்தகத்துல படிக்கல, கழிவறை இறக்கி அவங்க சொன்னாங்க, பொம்மையெல்லாம் சொன்னாங்க, ப்ரெஷர் குக்கர் நாங்க ஒரு வார்த்தை ரொம்ப, அதெல்லாம் ஒரு இயல்பா ஒரு பெண் மனத்தில் இருந்து வருகிற வார்த்தை. அதை கேட்டோன்ன பெண் வந்து ஆணுக்கு ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எனக்கு அப்படியே ஏதோ குக்கர் வெடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு மனதுல தோணுச்சு. அப்ப வந்து ஒரு ஒரு பெண் பெண்ணாக அதை உணர்கிற போது, அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அவர்கள் உணர்ந்து பேசுகிற போதுதான் அந்த நூலுக்கு ஒரு புதிய வடிவம் கிடைக்கிறது. பிரியாமணவரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாயாவனம் குறித்து வந்து ஏறக்குறைய இவர் நல்லவர்கள் குறிப்பிட்டது போல பல தசாம்சங்கள் முடிந்த பிறகு இன்னும் பேசுவதற்கும் பேச வேண்டிய சூழலும் பேச வேண்டிய கட்டாயமும் இருப்பதுதான் இருக்கிற இங்க இருக்கிற பிரச்சனை. அந்த நூல் குறித்து அவருடைய மறைவு ஒட்டி அவருடைய நினைவை போற்றுகிற விதத்திலே சாயாவனம் நூல் குறித்து பேசிய அந்த உரையும் மிகச் சிறப்பாக இருந்தது. ஒட்டு மொத்தத்திலே இந்த நிகழ்வு என்பது, நுழைப்புலம் என்ற தொடர்ந்து நடத்துகிற இந்த நிகழ்வு என்பது மிகச் சிறப்பான ஒரு முன்னெடுப்பாக நான் கருதுகிறேன். இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்துவதற்கான எங்களுடைய ஒத்துழைப்பு எப்போதும் உண்டு. அனைவருக்கு அதை திருக்குறள் கதை அடடாடா, அன்னைக்கு சொன்ன கதையே நல்லா இருந்தது. இன்னைக்கு வந்து அது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடுங்கிற அந்த குரலை சொல்லி அந்த குழந்தை சொன்னது, அந்த குழந்தைகள் சொல்லுகிற போது இனி யாரையும் வந்து மோசமா பேச மாட்டா, கடுஞ்சொல்லால பேச மாட்டாங்க, நல்லவன நல்ல பேர் எடுத்தான், நல்லவளா இருப்பாங்கிறது வேற, இனி வந்து நல்லவன் பேர் எடுத்துட்டான், நல்லவளா இருந்தா வந்து கடுஞ்சொல் பேசலன்னா நல்லவளா பேர் எடுத்துட்டாங்கிறது வந்து ஒரு என்ன ஒரு அஷூரன்ஸ் பாருங்க. அந்த குழந்தைகள் அதை சொல்லுகிற போது, அதை வந்து உணர்ந்து சொல்லுகிற போது ஒரு ரொம்ப அற்புதம். அதை வந்து நன்று ரொம்ப அழகா சொன்னாரு, வரவேற்புரைக்கு முன்னால் தமிழ் வாழ்த்து எப்படியோ திருக்குறளையும் தடை செய்ய வேண்டும் என்கிற கட்டுரை வருகிற இந்த சூழலில் தான் நாம் இவற்றையெல்லாம் ஒரு 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 முக்கியமான அம்சமாக, தமிழ் வாழ்த்து போல் தான் எங்களுக்கு திருக்குறள் அந்த குழந்தை கதை சொல்வது என்று சொன்னது எனக்கு உள்ளபடியே அது ஒரு ரொம்ப இயல்பான ஒரு ஒரு அந்த அந்த இடத்தை வைத்து சொல்லியிருக்கலாம். வரவேற்புரைக்கு முன்னாடி திருக்குறள் கதை சொல்றதுனால அது, ஆனால் எங்களுக்கு தமிழ் வாழ்த்தும் திருக்குறள் குறித்து பேசுவதும் ஒன்றுதான் என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை நல்லவர்கள் சொன்னார்கள், மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது, தொடர்ந்து நடத்துங்கள், எப்போதும் உடன் இருக்கிறோம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். லதா அவர்களுக்கு, லதா எப்பவுமே வந்து ரொம்ப பேசினவன அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க இது வந்து இந்த மாதிரி இருந்தது. அவர்கள் எப்போதும் அந்த அதிகபட்சமாக தன் திறன் சார்ந்து சொல்வதை வந்து பெருசா அவங்க இது பண்ணிக்கிறவர்கள், அவங்களே உளவியல் நிபுணர் இல்லையா,
நிச்சயமாக அவருடைய இந்த படைப்பு என்பது மிக முக்கியமான படைப்பு. லதா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உரையாற்றிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நுழைபுலம் அமைப்பிலே இருக்கிற அத்துணை நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தோழியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தம்பி நல்லு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.